Winx class academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PGTRB க்கு முதல் தேர்வாக தமிழ் டிபார்ட்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ எக்ஸாம் எப்படி இருந்தது, ஈஸியா இருந்ததா கஷ்டமானதா சொல்லி நாம வந்து கேட்டிருந்தோம். சோ அதுக்கு ஆசிரியர்கள் கொடுத்த கருத்து என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ பொதுவா வந்து நிறைய ஆசிரியர்கள் நாங்க கேட்டிருந்தோம், நேரடியாவும் கேட்டிருந்தோம், யூடியூப், டெலிகிராம் குரூப், மொபைல்ல கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய விதமா நாங்க வந்து கேட்டிருந்தோம். சோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடுத்த ஒரே ஒரு கருத்து, எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான ஆசிரியர்கள் சொல்றாங்க. செகண்ட் ஷிஃப்ட் இன்னும் முடியல, ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து நம்ம பார்க்கோம். மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் ஸ்கூல் டென்த்து டுவெல்த் லெவல்லையும் கேட்டாங்க சார், அது மாதிரி டிகிரி லெவல்லையும் கேட்டாங்க. ஓரளவுக்கு நாங்கள் படிச்சுட்டு போனதான் வந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது மேஜர் குவஸ்டின் அப்படின்றதும் சொல்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் வந்து தேர்வு 3 மணி நேரம் எக்ஸாம் கொடுத்தாங்க, அதை அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எழுதி முடிச்சிட்டோங்க சார், ஓரளவுக்கு வந்து நாங்கள் குயிக்காகவே முடிச்சிட்டோம், அட்டன் பண்ணிட்டோம், அவள் எங்களுக்கு வந்து டைம் நிறைய கிடைச்சிது அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க. சைக்காலஜி ஜிகே குவஸ்டின் கேட்டால் என்ன குவஸ்டின் கேட்டாங்கன்னு எங்களை வந்து முழுமையாக சொல்ல வரல சார், ஆனால் வந்து சைக்காலஜி குவஸ்டினும் ஜிகே குவஸ்டின் ஓரளவுக்கு ஈஸியாக தான் சார் கேட்டாங்க. ஜிகே குவஸ்டினா நம்ம படிச்சுட்டு போகணுன்றதில்ல, நம்ம ஓரளவுக்கு என்ன நம்மளுக்கு தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தாலே அட்டன் பண்ணிடலாம் சார், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காந்தடிகள், அதே மாதிரி ரூசோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை சம்மந்தப்பட்டது, ஸோ இது மாதிரி வந்து நிறையா கேட்டாங்க சார். எஜுகேஷன் கமிஷன் சொல்லணும்னா தேசிய கல்விக் கொள்கை, அந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சைக்காலஜியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது, முழுமையாக எங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது சார், ஆனால் மேஜர் ஓரளவுக்கு நல்லா தான் ஈஸியாக தான் எழுதுனுங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது, ஒரு 15-20 குள்ளே தான் சார் வரும், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜிகே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாகிரபி சம்மந்தப்பட்ட கொஸ்டின், மண் வகையை இது கேட்டாங்க, டேமு, மலைகள் இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க சார். ஜிகே கொஸ்டின் ஜாகிரபி அதிகமாக கேட்டாங்க. இந்தியன் பாலிட்டி வந்து அதிகமாக இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகளும் வந்து ஜிகே கேட்டாங்க. அப்புறம் அப்சர்வேஷன் HMT-னா என்ன, அதுக்கான அப்சர்வேஷன் என்ன, ICQ-ஓட அப்சர்வேஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷனும் வந்து கேட்டிருந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜிகேவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சைக்காலஜியை விட ஜிகே கம்பேர் பண்ணும்போது ஜிகேவே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 10 கேள்விகளும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சது சார், ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இருக்குது. ஒட்டுமொத்தமாக தேர்வுகளோட கருத்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு தமிழ் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததை வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எழுதிருக்கலாம், அல்லது செகண்ட் ஷிஃப்ட் எழுதிருக்கீங்க, முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எப்படி இருந்தது, ஜிகே கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டினில் என்ன மாதிரி பகுதியிலிருந்து கேட்டாங்க, இதுக்கப்புறம் தேர்வு எழுத போகக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் அல்லது ஐடியா அல்லது ஒரு ஆலோசனை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம், அல்லது வந்து வேறு எதனா சிரமங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் வந்து சிரமங்களில் வந்து உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து இந்த வீடியோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பார்க்கணும் வந்து கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ஸை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் மட்டும் தான் கேட்டுருக்கோம், செகண்ட் ஷிஃப்ட்டு எக்ஸாம் வந்து எப்படி ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இன்னும் நம்ம வந்து கேட்கல, எக்ஸாம் இன்னும் முடியாமல் இருக்கேன், இப்போ தான் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்றதான் வந்து எல்லோருடைய கருத்தாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.